தனியரசு இதுல வந்து அஇஅதிமுக வாக்காளர்கள் மாறலையா? அவர் ஒரு விமர்சனம் வச்சார், உங்களை போன்றவர்களும் ஒரு காரணம் அப்படின்னு நாராயண விமர்சனம் வைத்தார். நீங்க அந்த கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியமாக உங்களை போன்றவருடைய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. சோ இதுல வந்து அஇஅதிமுக வாக்காளர்கள் ஏதோ ஒரு இடத்துல பாஜகவிற்கு வாக்களிக்கவில்லை என்று எடுத்துக்கொண்டால் அதற்கான காரணிகள் என்ன? இந்த கூட்டணியை அவர்கள் விரும்பலையா, அல்லது அதிமுகவிற்குள் ஏற்பட்ட அந்த உட்கட்சி முரண்கள் பிரச்சனைகளுக்கு பாஜக காரணம் என்று சொல்லப்பட்டதை அவர்கள் நம்பினார்களா, ஏற்றுக்கொண்டார்களா? இல்ல, அதுதான் இப்ப நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து மீது ஒரு பழியை அல்லது இந்த தோல்விக்கான காரணத்தை திசை திருப்பதாகவே இருந்தாலும் கூட, அந்த அதிமுக அல்லது மாண்புமிகு முதல்வர் எடப்பாடியார் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனுடைய இந்த அரசின் மீது மிக கடுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை விட கூடுதலான களங்கத்தை கற்பித்தது பாஜக. அதில் அண்ணன் நாராயணனுக்கு தெரியும். அதில் என்ன கொடுமைன்னா, நீங்கள் தலைமைச் செயலகத்து வரைக்கும் சோதனை அப்படிங்கிறது, அப்போ தட்டி கேட்காத அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் எடப்பாடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை, அமைச்சர்கள் மீதான கடுமையான சோதனை. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ பாஜகவினுடைய அண்ணன் மோடி அரசு டெல்லியில் கெஜ்ரிவால் மீது எப்படி ஒரு சோதனையை கடுமைப்படுத்துகிறாங்களோ, எப்படி கல்கத்தாவில் சகோதரி மம்தா மேலே மிக கடுமையான நெருக்கடி தந்தார்களோ, அதே போன்று தமிழ்நாட்டிலேயே விட அதைவிட கூடுதலாக இவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை சீர்குலைப்பதற்கு, அந்த கட்சியை அவமானப்படுத்துவதற்கு, சிறுமைப்படுத்துவதற்கு மிக கடுமையாக எத்தனைத்து கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தாங்கிறதையெல்லாம் மக்கள் உணர்ந்து தான் இப்போ அது பாஜக மீதும் மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க. பாஜக அதிமுகவை மிக கடுமையாக கொடுமைப்படுத்துகிறது, அது மேலாதிக்கம் செலுத்துகிறது, ஆளுநர் ஆய்வு செய்கிறார், தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளை புறந்தள்ளுகிறது என்கின்ற இந்த கூட்டு மத்திய அரசின் மீதான இந்த எதிர்ப்பும், அதனோடு பாஜகவோட அதிமுக கைகோர்த்த பிறகு மக்கள் ஏற்கனவே இருந்த இந்த எதிர்ப்பு நிலை, பரஸ்பர எதிர்ப்பு நிலை இருக்கு பார்த்தீங்களா, பாஜக அதிமுகவின் மீது குற்றச்சாட்டுவது, அதிமுகவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை பாஜக தருகிறது என்கின்ற அந்த ஆதங்கம், அதிமுக வாக்காளர்கள் கூட பாஜக போட்டியிட்ட இடத்தில் பாஜகவுக்கு வாக்களிக்காமல் திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் வாக்களித்த அந்த சின்னத்திற்கு போட்டியிட்ட சின்னங்களுக்கு வாக்களித்துறாருங்கிறது தான். நீங்கள் இப்போ நம்ம கோவை நாடாளுமன்றத்தில் அண்ணன் சிபிஆர் குறைந்த தாமரை வாக்குகள், ஏற்கனவே பெற்ற வாக்குகளை விட மிக சொற்ப வாக்குகள், 1000-2000 வாக்குகளை தான் இப்பொழுது சிபிஆர் அதிமுக என்கின்ற மிக வலிமையான மக்கள் பேரியக்கமாக இருக்கிற வாக்காளர் தொகுப்பை வைத்திருக்கிற இந்த கட்சியோடு இணைந்த பிறகு கூட வாக்கு கூடவில்லை என்கின்றதை நீங்க இப்ப செந்திலையா சொன்னீங்க. அதிமுக பாஜக கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறீரா? இல்ல, அது 100 விழுக்கு ஐயா. இப்ப நான் என்ன சொன்னேன், இப்ப தேர்தலுக்கு முன்பு இவர்கள் இணைவார்கள் என்கின்ற பேச்சு வருகிற பொழுது என்னிடத்தில் நான் சொன்னேன், இந்த தேர்தல் பாஜக அதிமுக கூட்டணி என்பது தேர்தலில் பின்னடைவை சந்திப்பதற்கான சூழல் இருக்கும். அது தேர்தல் நடந்து முடிந்த பிறகு, இவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்த பிறகு, தோல்வியை சந்தித்த பிறகு, இந்த தோல்விக்கான காரணத்தை அதிமுக பாஜக மீதும், பாஜக அதிமுக மீதும் உன்னால் என்னால் என்கின்ற இந்த பரஸ்பர குற்றச்சாட்டு வரும் என்பதை நான் 3 மாதங்களுக்கு முன்பே, தேர்தல் வருவதற்கு முன்பே மிக வலிமையாக ஊடகங்களில் பதிவு செய்தேன். இப்போ அதே தோல்வியை சந்திச்சிருக்கிறோம். அதே மாதிரி தோல்வியை சந்தித்த பிறகு அண்ணன் ஆடிட்டர் குருமூர்த்தி அண்ணனை போன்ற மிக உயர்ந்த அரசியல் சிந்தனையாளர்களே கூட, அரசியல் ஆய்வாளர்களே கூட இப்படிப்பட்ட கருத்தை சொல்லுவதன் மூலமாக நான் ஏற்கனவே நான் முன்மொழிந்த அல்லது பதிவு செய்த கருத்தை அவர் பிரதிபலித்திருக்கிறார். சம்பவம் நாம முழுசாக தோற்கப்பட்டு விட்டோம். அதற்கு காரணம் பாஜக மீது அதிமுகவும், அதிமுகவின் மீது பாஜகவும் இந்த பரஸ்பர குறையை சொல்லுவார்கள். ஆனாலும் கூட இதில் ஏற்கனவே அதிமுகவுடைய ஜவஹர்லி சகோதரர் சொன்னதைப் போல, மிக கடுமையாக அதிமுகவில் சார்ந்த பரம்பரை பரம்பரையாக வாக்களித்த சிறுபான்மை மக்கள் ஒட்டுமொத்தமாக இப்பொழுது எதிரணிக்கு வாக்களிக்க முடிந்தது என்று காங்கிரஸோடு திமுக கலைஞர் சொன்னதைத்தான் இப்பொழுது அதிமுகவும் அதை பரிசீலித்து அந்த கூடா நட்பு அப்படின்னு திமுக சொன்ன கோட் பண்ணாரு. அவர் வேற சில வழி பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க தலைமைச்செயலகத்தில் நடந்த ரைடா இருக்கலாம், சேகரெட்டி வீட்டில் நடந்த ரைடு, அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு, பல அமைச்சர்கள் வீட்டில் தொடர்ச்சியாக நடைபெற்ற ரைடு, வழக்குகள், குட்கா ஊழல் தொடர்பான வழக்குகள், இந்த மாதிரியாக சிபிஐ இங்கே எடுத்த நடவடிக்கை இருக்கு இல்லையா, வருமான வரித்துறை சிபிஐனுடைய நடவடிக்கைகள், அது வந்து சரியான நடவடிக்கைகள், அந்த ஏஜென்சிஸ் எந்த அரசியல் தலையிடம் இல்லாமல் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்து கொண்டால் கூட, ஸோ அப்போ அதிமுக வந்து இவ்வளவு அதிமுக அமைச்சர்கள் இவ்வளவு ஊழல் செய்கிறார்கள், இவ்வளவு வந்து முறைகேடில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால் தான் மக்கள்கிட்ட அந்த தோற்றத்தை ஏற்படுத்திச்சு.
இவங்க நேர்மையான நடவடிக்கையாக இருந்தாலும் கூட. ஸோ அப்படி ஒரு 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 இவ்வளவு ஊழல் மயப்படுத்தப்பட்டவாக சொல்லப்பட்ட ஒரு கட்சியோடு பாஜக கூட்டணி வைக்கின்ற பொழுது அதையும் உங்களுக்கு செட்பேக்காக போயிடுச்சா? இல்லை, அப்படிலாம் நான் சொல்லலை. ஏனென்று சொன்னால், அந்த அவர் ராம்மோகன் ராவ் விவகாரமாகட்டும், ராம்மோகன் ராவனுடைய மகன் சார்ந்த ஒரு விவகாரம், அதை ராம்மோகன் ராவன் தான் பெருசாக பேசினாங்க. அப்போது அங்கே லீடு வந்து செக்ரட்டேரியட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு தான் அங்கே போகிறாங்க, அது முதல்ல புரிஞ்சுங்க. அதே மாதிரி சேகர் ரெட்டி, அது வந்து சிபிஐ கேஸ், எல்லாமே சட்டப்படி நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் அதே செட்பேக்காக படிச்சாங்க, இல்லை அது செட்பேக் ஆகட்டும் ஆகாத போட்டோம், அது இல்லை. விஷயம் என்னன்னா, தொடர்ந்து அதுதான் எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் இதை ஏதோ தவறு என்பது போல சித்தரித்துக் கொண்டே இருந்தன. நல்லா புரிஞ்சு, இந்த விஜயபாஸ்கர் ஆகட்டும், ராம்மோகன் ராவ் ஆகட்டும், இல்ல மற்ற இதெல்லாமே குட்கா ஊழல் ஆகட்டும், இத ஒரு ஊழலை தடுப்பதற்காக நியாயமா எப்படிப்பட்ட ஒரு செய்தியா வந்திருக்கணும்னா சிறப்பாக செயல்படுகிறது மத்திய அரசு. பட் மக்கள் சரியா புரிஞ்சிருக்காங்க ஊடகங்கள். நான் இப்படி வரேன், ஊடகங்கள் தவறா ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டாங்க. பாஜக அரசு அதிமுகவை மிரட்டுவதற்கும் பழி வாங்குவதற்கும் சிபிஐ பயன்படுத்துகிறது என்று ஒரு தவறான பிரச்சாரத்தை எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் செய்தார்கள். ஆனால் மக்கள் வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க, இது நியாயமான நடவடிக்கை, இந்த அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது உண்மை, மத்திய அரசு சரியா தான் செய்யுது என்று சரியாக புரிந்து கொண்ட பிறகு இப்படிப்பட்ட ஒரு ஊழல் கட்சியோடு பாஜக கூட்டணி வச்சிருச்சு சொல்லி ஓட்டு போடுறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஊதி ஊதி பெரிதாக்கி, இது வேண்டும் என்றே ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னால அதிமுகவை பாஜகவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டின் காரணமாகத்தான் இவையெல்லாம் நடக்கிறது என்பது போன்ற தவறான, பொய்யான, மோசடியான பிரச்சாரத்தை எதிர்கட்சிகள் செய்தன. அதற்கு இங்க இருக்கின்ற சில ஊடகங்களும் துணை போயின. கட்சி சார்ந்த ஊடகங்களை தான் நான் சொல்கிறேன், கட்சி சார்ந்த ஊடகங்கள் மிக உதாரணத்துக்கு எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்த வேண்டுமோ, அவதூறாக பேச வேண்டும் என்பதற்கு ஒரு ஒரு எல்லை மீறி போய் அநாகரிகமாக கேள்வி இல்ல, ஒரு சின்ன புரியுது. எனக்கு எது நினைவு வருதுன்னா, 2G விவகாரம் உச்சத்தில் இருந்தபோது 2G குறித்து தினசரி விவாதங்கள் நடத்தப்பட்டு அந்த முறை திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த பிறகு திமுக இதே மாதிரியான வாதங்களை தொடர்ச்சியாக வைத்தார்கள். ஊடகங்களால் துறை ரீதியான விசாரணை நடைபெற்றது, அதன் பிறகு வழக்காயிருக்கு, அதை பெருசுபடுத்தல நான் சொல்ல வரேன். நல்லா புரிஞ்சுங்க, இப்ப சேகர் ரெட்டி விவகாரம் வந்து போனாங்க, என்ன ஆச்சுன்றாங்க. இது மாதிரி இப்ப இன்கம் டாக்ஸ் அப்படின்னா, இன்கம் டாக்ஸினுடைய சோதனைகள் 2 வருடங்கள் உறுதியாக பிடிக்கும், சாதாரணமா 2 வருடங்கள். இப்ப ஜெகத் ரசிகன் மேல கூட இன்கம் டாக்ஸ் ரைடு போச்சு, 2 வருஷம் ஆச்சு. அம்பர்கார் ஸ்டாலினுடைய மகன் மீது அந்த இதுல பிரச்சனை என்னாச்சு, இதெல்லாம் நம்ம விசாரிக்கலாம். சாதாரணமாவே ஊடகங்கள் அன்றைய தினம் பரபரப்பான செய்தியை சொல்கிறது, அதனுடைய பின்னால அதற்கு என்ன லிங்க் ஆச்சு, அது அது எப்படி போச்சு? முழுமையா உடன்படுறீங்க, அபூர்வமா என் செந்தில் என்ன உடன்படுறாரு, அவங்களோட முழுமையா உடன்பட்டே தான் சொல்றேன். ஆனா மக்கள் சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க, அங்கதான் சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க சொல்ல வர. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அதன் பிறகு நடைபெற்ற பல்வேறு விஷயங்கள், இப்ப உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டு எடுத்துங்க, ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது ஓ பன்னீர்செல்வம், பாஜக அரசு ஒரே நாளில் கொண்டு வந்தோம். போராட்டங்கள் நடந்திருக்கலாம், ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கலாம், அது வந்து நீதிமன்றத்திற்கு எதிராக நடந்த ஒரு போராட்டம், தீர்ப்புக்கு எதிராக நடந்த போராட்டம், காவேரி அதுவும் நீதிமன்ற தீர்ப்பு, இப்படி எல்லாம் நீட் அதுவும் உச்ச நீதிமன்ற உத்தரவு, இவை எல்லாமே பாஜக வந்து அதற்கு ஆதரவாக இருக்கிறது, பாஜகவிற்கு எதிராக இருக்கிறதா, ஒவ்வொரு ஊடக விவாதங்களிலும் ஒவ்வொரு ஊடக செய்திகளிலும் இது பாஜக வந்து இதெல்லாம் புகுத்துது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான சித்தரிப்பை உருவாக்கினார்கள். மறுபடியும் சொல்றது, இதற்கு முன்பு 176,000 கோடி இழப்பு தான் இழப்பாக இருக்கும் என்று கணித்து சொல்லப்பட்டது. பட் 176,000 கோடி ரூபாய் எண்ணி ஆராசா வீட்டுக்கு எடுத்துட்டு போனாருன்னு ஊடகங்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதை வந்து ஒருவேளை காங்கிரஸ் வந்து சரியா டிஃபெண்ட் பண்ணலாம், அவங்க தவறு. அதே மாதிரி நான் சொல்றேங்களேன், அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை தவறாக செய்யும் போது நாங்களும் அதை டிஃபெண்ட் பண்ண விட்டுட்டோம், தவறிட்டோம். நாங்களும் ஆனால் மக்களிடையே அதான் சொல்ல, மக்களிடையே எப்படி பாருங்க, தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு மத்திய அரசின் மீது இப்படித்தான் இல்லாத லெப்ட் ரைட் சென்டர் அது வந்து ஊடகங்களின் மூலமாக நடந்தன அப்படின்றது ஒரு உதாரணம் சொல்றேன், பேர் சொல்ல மாட்டேன், நான் பேர் சொல்ல மாட்டேன். ஒரு ஊடகத்துல குளியலறைக்குள் பெண் குளிக்கும் போது எட்டி பார்த்த ஆளுநர் என்கின்ற ஒரு மோசமான ஒரு தலைப்பை கொடுத்து ஒரு விவாதமே நடக்குது. கண்டிக்கிறதுக்கு அது எந்த ஊடகங்களும் கண்டிக்கல,
தொழில் தர்மமாக இருக்கலாம். அப்ப தொழில்னா ஊடகம் வந்து இப்படி வந்துட கூடாது. இல்ல தொழில் பார்த்தா பிரச்சனை. நீங்க மத்ததுக்கெல்லாம் அரசியல் கட்சிகள் ஏன் கண்டிக்கல? ஊடகங்கள் எதற்கு எடுத்தாலும் ஒரு நிமிஷம் இருங்க, நான் கண்டிக்கிறேன். நான் ஒரு நிமிஷம் இல்ல செந்தில் கண்டிக்கிறேன். இல்ல அதல்ல நான் எதுக்கு வரேன்னா, இல்ல ஒரு நிமிஷம் வருமானவரித்துறை எல்லாமே சிறப்பாக செயல்படுது. ஆனா இவ்வளவு மோசமான அஇஅதிமுக ஏன் பாஜக கூட்டணி வைத்தது என்று மக்கள் புரிந்து கொண்டு மோசமான அதிமுக பாஜக கூட்டணி வச்சனால ஓட்டு போடலன்னு சொல்றீங்களா? சொல்றேன், நீங்க விஜயபாஸ்கர் இஷ்யூ அந்த ஆர்கே நகர் அது வந்து தினகரன் இஷ்யூவா தான் பார்க்கப்பட்டது, புரிஞ்சுங்க. ராமமோகன் ராவுக்கும் அதிமுக கட்சிக்கு என்ன சம்பந்தம்? சேகர் ரெட்டி என்கிற ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற போது அவர் சீஃப் செக்ரட்டரியா இருந்தார் சார். அதுக்கு இதுக்கு என்ன சார் சார் வாடி சார் சார் மக்கள் நீங்க நியாயப்படுத்தலாம் சார். மக்கள் வந்து அரசு அதிகாரி சார். ஆமா சார், சீஃப் செக்ரட்டரி யாருடைய ஆட்சில? அப்புறம் ஜெயலலிதா உடைய யாருடைய ஆட்சில? அவர் ஏஎஸ் ஆபீசர் சார். யாருடைய ஆட்சில? அவர் எந்த ஆட்சில வந்தாரு சார்? பல ஆட்சில வந்தாரு. மக்கள் என்ன நினைப்பாங்க? நீங்க விஜயபாஸ்கர் அமைச்சர் சொல்றேன், மக்கள் எப்படி நினைக்க வைத்தீர்கள்? இல்ல மக்கள் வந்து நான் எப்படி கேக்குறேன், இப்ப விஜயபாஸ்கர் மேல ரைடு அடிச்ச பிறகு நீங்க நியாயப்படுத்துறீங்க? இல்ல இல்ல, அது டிடிவி தினகரனோடு தொடர்புடையது. விஜயபாஸ்கர் இப்ப சொன்னீங்க அப்படி மக்கள் எடுத்துக்கொண்டிருப்பார்கள் தான். இல்ல இல்ல, ஏன் எடுத்துக்கணும் கேக்குறேன். மக்கள் அப்படி எடுத்துக்கோங்களே. இல்ல சார் சார், இன்னைக்கும் கேஸ் போறாங்க. முன்னாடியே டூஜில நீங்க குற்றச்சாட்டீங்க, இப்ப பாருங்க ப்ரூவ் ஆகலங்கறீங்க. இப்ப ப்ரூவ் ஆகலங்கறீங்க. நீதிமன்றம் சொல்லுது ப்ரூவ் ஆகாத ஒரு விஷயத்தை வச்சு தேர்தல் நிறுத்துனீங்க. மக்கள் அங்க தான் வந்தாங்க. பார்க்கே நகர் தேர்தல் ஏதோ வந்து இது இது மிஸ்லீடிங். எங்க ஆதாரங்களை ஒவ்வொரு நாளும் இவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள், இவர்கள் செய்தார்கள் சாட்சியங்களை யாரு? ஆராசா கனிமொழி. நாம் நீதிமன்ற உத்தரவை ஏற்றுக்கொள்கிறோம். மறுபடியும் சொல்றேன், அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் முன் இன்று நிரபராதிகள் தான். ஆனா விஜயபாஸ்கர் ஏத்துக்கு மறுக்கறீங்களே? விஜயபா இந்த தீர்ப்பு வரலையே? இல்ல வழக்கு நடக்கும் போதே இல்ல சார், வழக்கு நடக்கிறது ஒரு நிமிஷம் திருநாராயணன், வழக்கு நடக்கின்ற ஒரு நிமிஷம் திருநாராயணன், வழக்கு நடக்கின்ற ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் திருநாராயணன், வழக்கு நடக்கின்ற பொழுது டூஜி இன்னும் சொல்ல போனா வழக்கு பதிவு செய்வதற்கு முன்பாக 176,000 கோடி ஊழல் செய்தார்கள் என்றுதான் பாஜக பிரச்சாரம். நீங்க சொன்னீங்க அன்றைய காங்கிரஸ் அரசு இருந்த அந்த நேரத்தில் 176,000 கோடி அளவுக்கு இழப்பு. பாஜக என்ன சொல்லிச்சு? இழப்பு தான் சொல்லுங்க. ஊழல் தானங்க. 176,000 கோடி ரூபாய் இழப்பு நடந்த அளவுக்கு ஊழல் சொன்னீங்களா இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, என்ன விஷயம் சொன்னீங்க, புரிஞ்சுங்க. 176,000 கோடி ரூபாய் இழப்பு என்பதற்காகத்தான் விசாரணை. உங்களுடைய பார்வை அதுதான் நான் சொல்றேன்.